மிஸ்டர் லேடிஸ் மெய் உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய் அதாவது உங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு இரவு தூக்கமின்மை படுத்தவொன்னே தூக்கம் வர மாட்டுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா அதாவது தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு பண்ணுறவங்களும் இருக்கீங்க அது வேறு விஷயம் நான் தூங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக அந்த பதிவை போகிறேன் இரவு வந்து நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு அவயங்களும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கங்க இதில் முக்கியமாக உறுப்பாக இருக்கக்கூடிய கல்லீரல் அப்படின்னு ஒன்று இருக்குது அது இல்லை அது போச்சு அது வேஸ்ட் ஆகிடுச்சின்னா அவ்வளோதான் டோட்டல் லைஃபே உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எல்லா நோயும் வந்துடும் கல்லீரல் போச்சுன்னா கல்லீரோடைய நேரம் வந்து ஒன்று டு மூணு ஒரு மணிலேருந்து மூன்று மணி இந்த யாராக இருந்தாலும் எப்படி எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலுமே என்னதான் உங்களுக்கு பெரிய வேலையாக இருந்தாலும் இந்த ஒன்று டு மூணு நீங்கள் தூங்கலாம் ஏன்னா நோயை வாங்கி கட்டி கொள்வீர்கள் பின்னால் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது இரவு வேலையாக இருந்தாலும் சரி உறவு வேலையாக இருந்தாலும் சரி இந்த ஒன்று டு மூணு நீங்கள் வந்து சரியாக நீங்கள் உறங்கவில்லை என்றால் பிற்கால கட்டங்களில் கடுமையான விளைவுகள் ப கடுமையான நோய்கள் உடம்புல நீங்கள் சம்பாதிச்சு ஆகணும் ஏன்னா நீங்கள் இந்த உறக்கம் என்பது என்பது நல்லா புரிஞ்சுக்கீங்க இறைவன் உங்களிடம் காட்டிய இரக்கம் உறக்கம் என்பது இறைவன் உங்களுக்கு காட்டிய இரக்கம் இரக்கம்னா என்ன இர இழகிய மனசோட ஒரு உறக்கத்தை கொடுத்தார் இந்த உறக்கங்கிறது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ரொம்ப சுணக்கம் ஆயிடுறீங்க பாருங்கள் ஒரு நாள் தூங்காட்டி எப்படி ஆயிடுது டயர்ட் ஆயிடுறீங்களே அப்போ ஒரு புத்துணர்ச்சியை மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்வதற்காக இறைவனால் உங்களுக்கு அளிக்கப்பட்ட வரமே உறக்கம் அதை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறது டயத்தை இரவு நான் சம்பந்தம்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க தப்பு இரவே சூரியனுடைய ம இயற்கையே உங்களை எப்படி சமைச்சிருக்குன்னா உறங்குவதற்காகத்தான் இந்த இரவே ஆனால் கிறங்குவதற்காகவும் உறங்குவதற்காகவும் உள்ள இந்த இரவை நீங்கள் வந்து மீண்டும் கண்வழித்து பகலாக்கி கொள்கிறீர்கள் ஆகவே தான் நீங்கள் உங்கள் உடலுக்கு பகையாக்கி உங்கள் உங்களுடைய உடலை உடலுக்கு நீங்கள் பகையாகி விடுகிறீர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் நாம் வந்து தூங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்தை இப்போ மருந்துங்கிறது கிடையாது விருந்தை நான் சொல்ல போகிறேன் நம்ம வந்து விருந்து தான் நம்ம சொல்றது மருந்து சொல்றதில்லை அப்போ ஒரு அற்புதமான விருந்து என்ன என்ன செஞ்சால் தூக்கம் வரும் அப்படின்னு ஒன்றும் இல்லை கொஞ்சமாக கசகசா எப்படி கொஞ்சம் கசகசா நல்ல பால் ஒரு டம்ளர் பாலில் ரெண்டு ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா வேக விட்டுருங்க ஒரே ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டு அதோடு போட்டுருங்க போட்டு நல்லா வேக விட்டுட்டு நாட்டு சக்கரை போட்டு அந்த பாலை குடிச்சிருங்க குடித்தோடனே ஒரு அற்புதமான தூக்கம் வரும் எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்களோ அது ஒன்று ஒரு ஆஃப் அன் அவர் முன்னால் அதை குடிங்க குடித்தோன்னா ஆஃப் ஆஃப் அனவர் நாற்பது நிமிஷத்தில் அவங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் அப்படியே தூங்கலாம் நல்லாயிருக்கும் இது ஒரு இது ஒரு விஷயம் அதே மாதிரி கசகசா பால் என்பது தூக்கத்தை உடனடியாக வரவழைக்கக்கூடியது சரியா எப்பொழுதுமே ஏழு மணிக்கெல்லாம் நீங்கள் இரவு உணவை முடிச்சிருங்க நல்ல ஆரோக்கியமான உடம்பு ஏழு மணிக்கெல்லாம் இரவு உணவை முடிச்சிடணும் இல்லை சார் நாங்கள் அதை பண்ணி ஒன்பது மணி ஆகுது சார் பரவாயில்ல ஒன்பது மணிக்கு முடித்தா கூட சந்தோஷம்தான் நல்ல அதான் இது கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் ரொம்ப ரொம்ப பேடு என்னென்னா இந்த பத்து பத்து மணியை தாண்டி சாப்பிட்றது பதினொன்று மணிக்கெலாம் போனீங்கன்னா அது உடல் நலத்துக்கு கேடு ஒன்று புரிஞ்சுங்க அப்புறம் இந்த இன்னொரு இரவுல வந்து என்ன செஞ்சால் தூக்கம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது என்ன கேட்டால் இந்த ஏழு மணிக்கு சாப்பிட சொன்ன ஒரு எட்டு மணி எட்டரை மணிக்காக தான் நீங்க நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை வேற ஒன்றுமே கிடையாது சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு வேலை வந்து நல்ல உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான வேலை அவசியமாக நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு வெற்றிலை கொட்டைப்பாக்கு கொட்டைப்பாக்கு வெற்றிலை தறிக்கணும் தாம்பூலம் தறிக்கணும் கொற்றப்பாக்கு வெட்டிலையும் தாம்பூலம் தாம்பூலங்கிறது வெட்டிலை போடுறது கொஞ்சம் சுண்ணாம்பு தாவி அழகாக கொஞ்சம் நேரம் மெல்லணும் மென் அந்த உமிழ்நீரை விழுங்கணும் விழுங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும் அற்புதமான தூக்கம் வரும் இது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது தாம் திருமண மாணவர்கள் தரிக்கணும்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது அது மட்டும் இல்ல இந்த தோக்கம் இந்த இந்த மாதிரி வெத்தில போட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் படுக்க படுக்கிறீங்க இல்லையா இது வந்து உங்களுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா நாலு மணிக்கெல்லாம் உடல்ல வீரியத்தன்மையை உருவாக்கும் திருமமுகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த நான்கு மணிக்கு இந்த இந்த இரவில் போடக்கூடிய இந்த வெற்றிலை பாக்கு நான்கு மணிக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வீரியத்தன்மையை உடல்ல உற்சாகத்தை கொடுக்கும் அது நீங்க தூக்கம் விழித்து இழக்கு எழக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் அப்பவும் தூங்கிட்டே இருக்கவங்களுக்கு தெரியாது அதிகா அதனால தான் அதிகாலை தூயில் எழுதுன்னு சொல்கிறது ஒரு விஷயம் அப்புறம் இரவு நிம்மதியாக இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்களே நிம்மதியாக தூங்குறதுக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை காலையிலேருந்து நீங்கள் பச்சை தண்ணீர் குடிக்காதீங்க வழக்கமாக வெந்நீர் குடிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க மாலை உணவுக்கப்புறம் அதாவது ஏழு மணிக்கு உணவுக்கப்புறம் எட்டு மணிக்கு வெந்நீர் குடிங்க இந்த வெந்நீர் குடிக்கும்போது ஏலக்காய் போட்டு குடிங்க ஏலக்காய் வெந்நீர் என்பது ஒரு பெரிய ஒரு மருத்துவம் அது உங்களுக்கு அதாவது ஏலக்காய் வெந்நீர் வந்து உங்கள் பல்வேறு வகையான நோய்கள் அதாவது உங்களுடைய இறப்பை சம்பந்தமான நோய்களை உங்களுடைய சுவாசப்பை சுவாச முக்கியமாக சுவாசப்பை சம்பந்தமான நோய்களை சரிப்படுத்தக்கூடியது இது அழகான தூக்கத்தை வரவழிக்கும் அதில் நீங்கள் ஏலக்காய் மட்டுமே போட்டுட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு ஏலக்காய் தண்ணி குடிச்சு பாருங்க குடிச்சிட்டு அப்படியே வயிறார குடிங்க நல்லா நல்லா வயிறு முட்டை குடிக்கலாம் தப்பில்லை குடிச்சிட்டு அப்படி படுத்திங்கன்னா அப்படி ஒரு தூக்கம் வரும் ஆகவே எளிய முறையில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து மிக மிக எளிய முறை இதில் வந்து முக்கியமாக வந்து வெளிச்சம் கண் நிறைய வெளிச்சங்களில் போய் படுத்தாலும் உங்களுக்கு தூக்கம் வராது இதில் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அதாவது ப்ளூ கலர் லைட் அந்த வெளிச்சம் வந்து புளு கலராக இருந்தால் ரொம்ப நல்லது இதை விட இன்னும் சிறப்பாக அதை விடவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன இந்த விளக்கு வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா விளக்கு வெளிச்சம் தூக்க வராதவர்கள் விளக்கு ஒலியில் தூங்கி பாருங்கள் விளக்கெண்ணெய் விளக்கு ஏற்றணும் விளக்கெண்ணெயில் அந்த அறையில் விளக்கெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சு மின்சார விளக்கெல்லாம் அணைச்சிடணும் விளக்கெண்ணெய் விளக்கில் இரவு தூங்குனிங்கன்னா உடல் குளிர்ச்சி பெறும் உடல் உஷ்ணம் தனியும் சூடு மாறும் இது வந்து இயற்கையிலேயே உங்களுக்கு பல்வேறு வகையான பரிணாமங்களை உடம்புல பல்வேறு வகையான ஆரோக்கியங்களை புத்துணர்ச்சியை உண்டாக்கும் ஆகவே விளக்கெண்ணை ஊற்றிய விளக்கை எரித்து அந்த வெளிச்சத்தில் தூங்கிறது என்பது சிறப்பானது அற்புதமானது இதையெல்லாம் இது பண்டைய கால சங்ககால முறை தமிழன் வாழ்ந்த முறை இதையெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் இதெல்லாம் நம்ம மிஸ்டர் லேடிஸ் வாயிலாக இந்த அரிய பொக்கிஷமான தகவலை எல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கோம் இதையெல்லாம் நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்று நல்ல ஆழ்ந்த நித்திரை பெற்று காலையில் புத்துணர்ச்சியோடு எழுந்து உங்கள் கடமையாற்ற எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்